இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேர்களை நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குநரான நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையுடன். உங்களுடன் நான் தனுஷியா ஞானசேகரன். விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். பாராளுமன்ற சபை நடவடிக்கை இன்று பிற்பகல் ஒரு மணிக்கு ஆரம்பமாக உள்ளது. இந்த வருடத்துக்கான ஆசிரியர் வழிகாட்டல் கையேடுகள் இதுவரை வழங்கப்படவில்லை என இலங்கை ஆசிரியர் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது. மலேரியா நோயை இனங்காடுவதற்கான விசேட செயற்றிட்டத்தை ஆரம்பித்துள்ளதாக மலேரியா நோய் தடுப்பு பிரிவு தெரிவிக்கின்றது. வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் திடீர் பயணமாக சீனாவுக்கு சென்றுள்ளார். இனி விரிவான செய்திகள். சீம்பலாண்டுவ பகுதியில் மலேரியா நோயை இனங்காட்டுவதற்கான விசேட செயற்றிட்டத்தை ஆரம்பித்துள்ளதாக மலேரியா நோய் தடுப்பு பிரிவு தெரிவிக்கின்றது. குறித்த பகுதியில் மலேரியா நோயின் தாக்கம் அதிகரித்துள்ளதாக கிடைத்த தகவலுக்கு அமைய விசேட செயற்திட்டத்தை முன்னெடுத்துள்ளதாக மலேரியா நோய் தடுப்பு பிரிவின் பணிப்பாளர் டாக்டர் ஹேமந்த் ஹேர தெரிவித்தார். குறித்த பகுதியில் இரத்த பரிசோதனையும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக மலேரியா நோய் தடுப்பு பிரிவின் பணிப்பாளர் மேலும் தெரிவித்துள்ளார். சீம்பலாண்டுவ பகுதியில் டெங்கு நோய் பரவுவதற்கான வாய்ப்புள்ளதாக முக்காரிய கிடைத்தது. தகவல் கிடைக்கப்பெற்றமையை தொடர்ந்து குறித்த பகுதிகளில் டெங்கு நுழம்பு பரவை உள்ளதா என்பது தொடர்பில் ஆராய்வுகளை முன்னெடுத்துள்ளோம். அதேபோன்று இந்த பகுதியில் உள்ள மக்களின் இரத்தத்தையும் பரிசோதனைக்குட்படுத்துகின்றோம். மலேரியா நுழம்பின் பாதிப்பு உள்ளதா என்பது தொடர்பில் இதன் மூலம் அறிய முடியும். இதுவரையில் சீம்பலாண்டுவ பகுதியில் யாரும் மலேரியா தாக்கத்திற்கு உட்படவில்லை. பாணத்துறை பகுதியில் 4.5 கிலோ கேரள கஞ்சாவை கடத்திய மூவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீசாருக்கு கிடைத்த இரகசிய தகவலின் பிரகாரம் குறித்த கஞ்சா தொகை கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். 2 முச்சக்கர வண்டிகளில் 4.5 கிலோ கஞ்சா கடத்திய நிலையில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். கைப்பற்றப்பட்ட கேரள கஞ்சாவின் பெறுமதி 15 லட்சம் ரூபாய் என போலீசார் குறிப்பிட்டனர். 34, 38 மற்றும் 32 வயதான சந்தேக நபர்களே போலீசாரால் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் பல வருடங்களாக கஞ்சா கடத்தலில் ஈடுபட்டு வந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். சந்தேக நபர்களை பாணந்துறை நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நாட்டு பிரச்சிகள் புகைப்பழக்கத்திற்கு அடிப்பையாகின்றமை தொடர்பில் நாடளாவிய ரீதியில் மதிப்பீடொன்றை முன்னெடுக்க புகையிலை மற்றும் மதுப்பானங்கள் தொடர்பான தேசிய அதிகார சபை தீர்மானித்துள்ளது. உலக சுகாதார ஸ்தாபனம் மற்றும் அமெரிக்காவில் அமைந்துள்ள நோய் கட்டுப்பாட்டு மையம் என்பன இந்த ஆய்வை முன்னெடுக்க உள்ளதாக அதிகார சபையின் தலைவர் பாலிதா பேகோன் தெரிவித்துள்ளார். நாட்டின் இளைஞர்கள் மற்றும் நடுத்தர வயதுடையவர்கள் புகைப்பழக்கத்திற்கு அடிமையாகியுள்ள சதவீதம் தொடர்பிலான சரியான ஆவணங்கள் எதுவும் இதுவரை தயாரிக்கப்படாததால் புகைப்பழக்கத்திலிருந்து வெளிவருவதற்கான நிகழ்ச்சி திட்டங்களை முன்னெடுப்பதற்கு தடை ஏற்பட்டுள்ளதாக புகையிலை மற்றும் மதுபானங்கள் தொடர்பான தேசிய அதிகார சபையின் தலைவர் பாலிதா பேகோன் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் சிகரெட் பாவனைக்கு அடிமையாகியுள்ள பாடசாலை மாணவர்கள் தொடர்பில் கடந்த காலங்களில் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதற்கிணங்க கடந்த 2017 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் கடந்த வருடத்தில் சிகரெட் பழக்கத்திற்கு அடிமையாகியுள்ள பாடசாலை மாணவர்களின் எண்ணிக்கை 50% குறைவடைந்துள்ளது. 4% காணப்பட்ட சிகரெட் பாவனைக்கு அடிமையாகி இருந்தவர்களின் எண்ணிக்கை கடந்த வருடத்தில் 2% வரை குறைவடைந்துள்ளதாக புகையிலை மற்றும் மதுபானங்கள் தொடர்பான தேசிய அதிகார சபையின் தலைவர் பாலிதா பேகோன் குறிப்பிட்டுள்ளார். ஆசிரியர்களுக்கு இந்த வருடத்துக்கான ஆசிரியர் வழிகாட்டல் கையேடு இதுவரை வழங்கப்படவில்லை என இலங்கை ஆசிரியர் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது. அத்துடன் ஆரம்ப பிரிவுக்கான அத்தியாவசிய கற்றல் திறன் விருத்தி கையேடுகளும் வழங்கப்படவில்லை என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்தார். இது தொடர்பில் அறிவதற்காக கல்வி வெளியீட்டு திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகத்தை தொடர்பு கொள்ள நாம் மேற்கொண்ட முயற்சிகள் பலனளிக்கவில்லை. மேல் மாகாணத்தில் உள்ள அனைத்து கிராமிய வைத்தியசாலைகளிலும் இந்த வருடத்தில் ஆய்வுக்கூட வசதிகளை ஏற்படுத்த எதிர்பார்த்துள்ளதாக மேல் மாகாண சுகாதார திணைக்களம் தெரிவிக்கின்றது. இது தொடர்பான விரிவான தகவலை தொடரும் பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். நிலவுகின்ற உலர் வானிலையில் சிறிதளவு மாற்றம் ஏற்படுவதுடன் அடுத்து வரும் சில தினங்களில் மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது.
உவ மாகாணத்திலும் அத்துடன் அம்பாறை, மட்டக்களப்பு, மாத்தளை மற்றும் அம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும். மத்திய சபரகமுக மற்றும் மேல் மாகாணங்களின் பல இடங்களிலும் அத்துடன் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். வடமேல் மாகாணத்திலும் அத்துடன் மொனராகலை மற்றும் அம்மாந்தோட்டை மாவட்டங்களிலும் மணித்தியாரத்துக்கு 40 கிலோமீட்டர் வரையிலான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். சப்ரகமுக மாகாணத்தின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும். பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். கடற்பிராந்தியங்களை பொறுத்தவரையில் அம்பாந்தோட்டை தொடக்கம் பொத்துவில் ஊடாக மட்டக்களப்பு வரையான கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையில் இருந்து காற்று வீசும். இத்துடன் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback @newsfirst.lk.